இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை பேட்டி வந்தது, முஷாரப்போட பேட்டி. அந்த பேட்டியில் அவர் ரொம்ப தெளிவாக முஷாரப் சொல்கிறார், யார் பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர் முஷாரப் சொல்கிறாரு, இந்த நாட்டில் யார் தலைவராக ஆட்சிக்கு பிரதமராக வந்தால் அவருக்கு நல்லதுன்னு அவர் சொல்கிறார். பாருங்கள், யார் வந்தால் நல்லதுங்கிறாரு? ராகுல் காந்தி வந்தால் நல்லதுங்கிறாரு. ராகுல் காந்தி வந்தால் தான் அவருக்கு வசதியாக, என்ன வசதி? அவர் தான் இந்த மாதிரி, எந்த காங்கிரஸ் வந்தால் தான், ராகுல் காந்தி வந்தால் தான் எங்கள் மேலே இது மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு. அப்போ இந்த நாட்டோட எதிரியாக இருக்கக்கூடிய பர்வேஷ் முஷாரப்பு இந்த நாட்டில் யார் வரணும்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு எதிரிக்கு நண்பனாக இருக்கக்கூடியவர் நம்ம நாட்டில் இருக்கார். பாருங்கள், இந்த ராகுல் வந்து எதிரிக்கு நண்பராக செயல்பட்ட காரணத்தினால தானே இவர் சொல்ல முடியுது, இல்லைன்னா இதை பர்வேஷ் முஷாரப் சொல்வாரா? மோடி ஏன் பிடிக்கலை? அவர் நாட்டுக்குள்ளவே போய் பயங்கரவாதிகள் மேலே குண்டு போட்ட காரணத்தினால அவங்களுக்கு பிடிக்கலை, குண்டு போட்டதை சந்தேகப்படுறதுனால முஷாரப்புக்கு ராகுலை பிடிக்குது, ராகுல் சந்தேகப்படுறாரு ஆகையினால முஷாரப்பு ராகுலை பிடிக்குது. இது இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராகுலை பிரதமரான்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தகுதி என்ன? ராகுலுக்கே தகுதி இருக்காங்கிறது ரெண்டாவது விஷயம், ஆனால் ராகுலை பிரதமர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ராகுல் பாருங்கள், எதிரியோட நண்பனாக இருக்கிறவரை இந்த நாட்டுக்கு பிரதமராக வரணும்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாடு எவ்வளோ பெரிய கேவலத்திலலாம் இருக்கிறது மாதிரி இதை கேட்டுக்கிட்டு இதுக்கு ஆதரவாக சில பேர் பேசுறது கூட மிகப்பெரிய வெக்கக்கேடு இல்லை. எதிரிக்கு துணை போகிறவனுக்கு ஆதரவு கொடுக்கலாமா? ஆனால் தமிழ்நாட்டில் பல பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கான். இந்த நிலை மாறணும்னு, நிச்சயமாக இது மாறும். இது மாறதுக்கு நாம் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இது மாற்றணும்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு யார் தேவை அப்படின்னு நாம் நினைக்கிறது, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவங்களை வேணும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம எதிரி என்ன நினைக்கிறாரு? இந்த நாட்டை காட்டி கொடுக்கக்கூடியவர், இந்த நாட்டை பாதுகாக்க முடியாதவங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தால் எனக்கு வசதின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆகையினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய, இந்த நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரணுங்கிறது தான் நம்ம ஆசை, தேசியவாதிகளுடைய ஆசையாக லட்சியமாக இருக்கு. மாவட்டத்தில் ஒரு 44 சிஆர்பிஎஃப் வீரர்களை தற்கொலை தாக்குதல் நடத்தி படுகொலை நடந்தது. இது நடந்த உடனே நம்முடைய அரசாங்கம் விமானப்படையை சில நாட்களுக்கு பிறகு அனுப்பி, எங்கெல்லாம் இந்த பயங்கரவாதிகள் பயிற்சி முகாம் நடத்திட்டு இருக்கானோ அந்த இடத்தை கண்டறிஞ்சு அந்த இடத்துல குண்டு போட்டு அந்த முகாம் எல்லாம் அடிச்சாங்க. இது அடிச்ச சம்பவம் நடந்தது. இது நடந்த உடனே இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தேசியவாதியும் ஒன்னா சேர்ந்து நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதே சமயத்தில் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் சந்தேகப்படுறோம், ஏதாவது நடந்ததா? அது நடந்ததுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் கேட்க வேண்டியது யாரு? நாமளா கேட்கணும். கேட்க வேண்டியது பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு தெரியுது, அவன் வாயை மூடிட்டு கம்னு இருக்கான். ஆனால் இங்கே இருக்கவன் இது நடந்துச்சா நடந்ததா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுருக்கான். அமெரிக்காவில் ஒசேமா பின் லேடன்னு இதே பாகிஸ்தானில் போய் பிடிச்சி அவனை சாகடிக்கிறாங்க. சாகடித்த உடனே அந்த அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு பிரஜை கூட உண்மையில் ஒசாமா பின் லேடன்னு நீங்கள் கொலை பண்ணீங்களா, அப்படி படுகொலை நடந்ததா, இல்லை அவனை காணாமல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எவனும் கேள்வி கேட்கவே இல்லை அமெரிக்காக்காரன். ஆனால் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி தான் குறிப்பாக, அரசியல்வாதிகள் இதை தொடர்ந்து ஏன் இது நடந்துச்சா நடந்துச்சான்னு கேள்வி கேட்டேன். இவளுக்கு எல்லாத்துக்கு மேலேயும் சந்தேகம். நம்ம நாட்டு அரசாங்கத்து மேலே சந்தேகம், நம்ம நாட்டு விமானப்படை மேலே, நம்ம நாட்டு பாதுகாப்பு துறையில் ஒவ்வொரு வீரன் மேலேயும் சந்தேகம். அதனால் தொடர்ந்து இவன் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. இது நடந்ததா நடந்ததான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கானுங்க. இப்போ நமக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இதில் சந்தேகமே இல்லை. அரசாங்கம் இது நடத்தியிருக்கிறது, விமானப்படை இது நடத்தியிருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பாகிஸ்தானும் ஐயோ நடந்து போச்சு, எங்கள் நாட்டுக்குள்ளே குண்டு போட்டாங்களேன்னு அவனும் சொல்கிறான். அவனும் மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருந்தான், கடைசியில் அவனும் ஒத்துக்கிட்டான். ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் கூட சந்தேகத்தோடவே இருந்துகிட்ருக்கானுங்க. அப்போ இவங்க சந்தேகம் இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. இந்த உலகம் முழுக்க இதை ஏற்றுக்கிட்டாங்க, குண்டு போட்டது உண்மைங்கிறது தெரிஞ்சு போச்சு, பயங்கரவாதிகள் பயிற்சி முகாம் மேலே குண்டு போட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே இருக்கவன் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டே இருக்கான், நீ மசூத் அசாரை யார் விடுதலை பண்ணது அப்படின்னு திரும்ப இப்போ ஒரு கேள்வி கேட்குறார் ராகுல். ஏன் மசூத் அசார் விடுதலை பண்ணது 190 பேர்
விமான பயணிகளை காப்பாற்றுறதுக்காக அன்னைக்கு இருந்த அரசாங்கம், வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் மசூத் அசாரை விடுதலை பண்ணுச்சு. ஆனால் இன்னைக்கு ஏன் அவரை விடுதலை பண்ணீங்க, அவளை விடுதலை பண்ணீங்கன்னு தேவையில்லாமல் மக்களை குழப்பறதுக்காக இவங்க இந்த அரசியல்வாதிகள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அந்நிய நாட்டு கைகூலிகள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், தேசியவாதிகள் எல்லோரும் நமக்கு எல்லாம் நம்மளுடைய இராணுவத்து மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஒரே ஒரு நாள் இந்த நாட்டினுடைய இராணுவம் தூங்கிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் நிறுத்திட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த நாடினுடைய நிலை என்ன ஆகும்? அந்நிய நாட்டு இராணுவம் இல்லை, இந்த பக்கம் சீனா, இந்த பக்கம் பாகிஸ்தான், எல்லாரும் உள்ளே பூந்து இந்த நாடே இல்லாமல் போயிருக்கோம். அந்த நிலையில் இன்னைக்கு நம்மளுடைய நமக்கு எல்லை சாமியாக இருந்து நம்முடைய இராணுவ வீரர்கள் தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஊர் சாமியாக இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை. ஆகையினால இந்த ரெண்டு பேருடைய செய்கைகளை சந்தேகப்படக்கூடியவர்கள் எல்லோருமே யாருடான்னு பார்த்தா இன்னைக்கு மோடியை பிடிக்காதவன் தான் இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து செய்துட்ருக்கான். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை வளர்ச்சி கொண்டு போகக்கூடிய மோடி, ஆகையினால அவர் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாகிஸ்தானுடைய பர்வேஷ் முஷாரப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ராகுல், நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம். ஆகையினால நாம் இந்த நேரத்தில் யார் இந்த நாட்டை ஆள வேண்டும், யார் நல்ல தலைவன், யார் தேசபக்தி உள்ளவர், இந்த நாட்டுக்காகவே 18 மணி நேரம் தன்னுடைய குடும்பம்லாம் தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர், உலக நாடு முழுக்க பயணம் போகும்போது கூட ராத்திரி முழுக்க ஃப்ளைட்லேயே தூங்கி பகல்ல இன்னொரு நாட்டில் இறங்கி அந்த நாட்டில் பல தலைவர்களோட பேசி சந்திச்சுட்டு திரும்ப ராத்திரி இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாடு இரவு முழுக்க விமானத்திலே தூங்கி காலையில் எழுந்து போகக்கூடிய, இந்த நாட்டு தனக்காக எதுவுமே எதிர்பார்க்காம தன்னலம் பாராமல் செய்யக்கூடிய நரேந்திர மோடி ஆட்சி தான் மீண்டும் வரணும். அதை நாம் சிந்திச்சு நல்ல தலைவர் யாருங்கிறது அடையாளம் கண்டுகொள்வோம். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். நாம் ஒவ்வொருத்தரையும் யார் இவர் சரியானவரா அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணுவோம். நாம் அடையாளம் கண்டு வரக்கூடிய 18ஆம் தேதி நமக்கான வாய்ப்பு, யார் நல்ல தலைமை, அடுத்த தலைமை, இந்தியாவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தலைமை அப்படின்னு சொன்னால் மோடி அவர்கள் தான். ஆகையினால் மோடி அவர்கள் ஆட்சி மீண்டும் வருவதற்கான நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் ஒரு சாதாரண குடிமகனாக வைக்கின்றேன்.